ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வ்ளாகில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ட்ரெயினிங் வந்து போகிறாங்க. அதனால் வந்துட்டு அவருக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு திங்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி கொடுக்குறோம். அவரும் வந்துட்டு கொஞ்சம் எது வேணும் வேண்டான்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருக்காங்க. பேக்கில் வைக்கிறதுக்கு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் படம் வந்து உள்ளே வச்சாச்சு. ஒரு சென்டிமெண்டலாக எங்கே போனாலும் பத்திரமாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் இது மாதிரி வந்து எங்கேயாவது ஊருக்கு போகையில் பேக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிள்ளையாரை உள்ளே வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே வந்துட்டு பேக்கு ஃபுல்லாக, ட்ராலி பேக் ஃபுல்லாக வந்துட்டு அடிச்சிட்டோம். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே அயன் பண்ணி வச்சுருந்தேன். அவருக்கு தேவையான கம்ஃபர்டபுளான இருக்கிற ஷர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளே எடுத்து வச்சாச்சு. ரெண்டு டவல் வச்சுருக்கேன், இன்னர்ஸ் எல்லாமே வச்சுட்டு. அங்கே வந்து ஷூ தான் போட்டுட்டு போகணும். அதனால் வந்துட்டு ஒரு புது பேக்கெட் ஃபுல்லாக டிமார்ட்டில் வாங்கின பேக்கெட் ஃபுல்லாக வந்துட்டு சாக்ஸ் வந்து வச்சாச்சு. அதில் 5 பேக் இருக்குது, டெய்லி ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அங்கே வந்துட்டு வாஷ் பண்ணுறக்கு எல்லாமே வந்து இடம் இருக்கிறங்காட்டிக்கு வார வாரம் வந்து துவைச்சி போட்டுக்குவாங்க. அந்த கவர் வந்து கட் பண்ணிட்டு வச்சாச்சு. இல்லைன்னா காலையில் கிளம்புற அவசரத்தில் பிக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும். அதனால் கட் பண்ணி அப்படியே வச்சாச்சு. ஒரு ஒரு சாக்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேண்ட்டு எல்லாமே வந்துட்டு அயன் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்துட்டு எடுத்து கான்ட்ராஸ்ட்டாக போடுறதுக்காக வச்சாச்சு. இவர் வந்து ஒரே ட்ராலி பேக்லேயே வந்து ஃபுல்லாமே அடைச்சி எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து சும்மா ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் பேக் மட்டும் தனியாக இருக்கிறது போல் வச்சாச்சு. ஏன்னா வந்துட்டு ஷோல்டர்லேயும் மாட்டிட்டு இதுலேயும் மாட்டிட்டு அவரால் எல்லா பேக்குமே வந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. அங்கே வந்து போனாலும் ஜிம் செய்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ், ரெண்டு ஜிம் பனியன், ஜிம் பேண்ட்டு, ஷார்ட்ஸு, லுங்கி எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்து அதில் பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, ரெண்டு வாஷிங் சோப்பு, ஆயில், அப்புறம் ரேசர், சிசர், அப்புறம் தின்னு, ஒரு சின்ன சென்ட் பாட்டில், ஷாம்பூ, ஷாஷி ஷாம்பூ, அதுவே வந்துட்டு ஒரு தடவை ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணாலே வந்துட்டு 3 நாளைக்கு வச்சுக்குவார். ஒரு புது சோப் ஒன்று பாக்ஸில் போட்டு பேக்கிங்காக வந்து அந்த பாக்ஸில் வச்சாச்சு. கண்ணாடி பாக்ஸும் வந்து வச்சாச்சு. ஏன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணையில் வந்துட்டு கண்டிப்பாக கண்ணாடி பாக்ஸ் வந்து எப்பவுமே கேட்பாங்க. கொஞ்சம் பசிச்சதுன்னா வந்து ஸ்நாக்ஸ், கடலை பருப்பி, அப்புறம் வந்துட்டு நேந்திரம் சிப்ஸு, அந்த ஃப்ரைடு போட்டுக்கல்லாம் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இது எல்லாமே வந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் வந்துட்டு எதுவுமே மிஸ் ஆகாது. அந்த ட்ராலி பேக்லேயே வந்து லேப்டாப் எல்லாமே வந்து வச்சுக்கிறாங்க. வந்து க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அது போக அங்கே ஆஃபீஸ் ஷூ, ஸ்போர்ட்ஸ் ஷூ, அப்புறம் வந்துட்டு வெளியில் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்ததுன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற செப்பல் எல்லாமே வந்து பேக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்துட்டு எல்லாமே தனித்தனி பேக்கில் போட்டோம்னா வந்துட்டு ஏதோ ஒரு பேக் இது மிஸ் ஆகிட்டாலும் கஷ்டம், அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும், டென்ஷனாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஷூஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய கவரில் போட்டு அதையும் வந்து ட்ராலி பேக்லேயே வச்சு அடைச்சிட்டாங்க. ஸ்நாக்ஸ் பேக் மட்டும் வந்துட்டு அந்த கம்பியில் மாட்டிக்கிறது போல் வச்சு கொடுத்துட்டோம்னா நம்ம அது மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனாலும் பண்ணிடுவாங்க. ஒரு 2 லிட்டர் பாட்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஷூஸ் எல்லாமே பாலிஷ் போட்டு, பாலிஷ் ப்ரெஷ் எல்லாமே வந்து வச்சாச்சு. எங்கள் பாப்பா வந்து இடையில பாட்டு கேட்டுட்டு அவளை துண்டு வச்சுக்கிட்டு விளையாடிட்டுருக்குறா. யார் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாமே வந்துட்டு தலைக்கு துண்டு கட்டிட்டு விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்துட்டு இது போல் எங்காவது ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் ப்ரீ பிளானிங் பண்ணி எடுத்து வச்சுருவீங்க, இல்லை அவசர அவசரமாக பேக் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சொல்லுமா.